என் நிமித்தம் உங்களை நீந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்கள் ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அப்போ நிந்தித்து துன்பப்படுத்தி தீமையான சொற்களை நம் மேல சொல்லுவார்கள் என்று சொன்னால் நம் பாக்கியவான்களா இருப்போம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது நிந்திப்பாங்க தீமையான நம்ம செய்யாததெல்லாம் சொல்லுவாங்க நிறைய நேரங்கள்ல சொல்லுவாங்க நான் சபைக்கு வந்ததுனால என் மேல வேண்டாத பழி போடுறாங்க என் மேல வேண்டாத நிபச்சொல்லை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அழுவாங்க

அப்படி இப்படிதான் லிட்டர் லிட்டரா கண்ணீர் இருக்கும் அப்படி நம்ம ஏங்கி 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 அண்டு வரையும் நான் செய்யாதது சொல்லிட்டாங்க ஏசு கிறிஸ்துவின் மேல அங்கேயும் இங்கேயும் அலக்கழிச்சு சொன்னாங்களே அதெல்லாம் அவர் செஞ்சதையா சொன்னாங்க இல்லையே அவர் செய்யாததான்னு சொன்னாங்க ஆனாலும் அவர் சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல ஆண்டவரை அவர்களை கேளும் ஆண்டவரை அவர்களை நிந்தியும் ஆண்டவரே நமக்கு அப்பதான் தாவிதரோட எல்லா சங்கீதமும் மறந்து போன சங்கீதம் எல்லாம் வரிசைய ஞாபகம் ஒன்னாவது சங்கீதத்திலிருந்து அவன் நூற்றி சங்கீதம் வரைக்கும் நல்லதெல்லாம் ஞாபகம் வராது யாரெல்லாம் அவர்களை நொறுக்கும் ஆண்டவர் உச்சந்தலையை உடைய மாண்டவர் எங்கெல்லாம் ஜோ பண்ணியிருக்காரோ அதெல்லாம் நமக்கு ஞாபகம் வந்து நம்மளை நிந்தித்தவர்கள் பொய்யா சொல்றவங்க மேலே நம்ம சொல்லுவோம் ஆனால் அப்போ நம்ம வந்து அப்போ யாராவது உங்களை நிந்திச்சுட்டாங்க உங்களை ரொம்ப அவமானமா பேசிட்டாங்க உங்களோட மாரல் கேரக்டர் ரொம்ப இழிவுபடுத்தி பேசிட்டாங்கன்னா வந்து கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் பாடலாம் கஷ்டம் தான் பைத்தியக்காரன் இருந்து அழுக வந்தாலும் பரவாயில்ல அந்த பாட்டை பாடுங்க அண்டோர நீங்க சொல்லிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பரலோகத்துல நம்முடைய பலன் மிகுதியா இருக்குமா லெலுவையா இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற பா ஒன்பது விதமான பாக்கியமான செயல்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது